வித்து அவ்வளவு விளம்பரம் பண்ண முடியாது. எனவே இதாங்க, பசி எடுத்தா சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், கவனம் சாப்பாட்டிருக்கணும், பிரார்த்தனை செய்யணும், பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ்மரம் சாப்பிடணும், சாப்பிடும்போது தண்ணீர் குறைவாக குடிக்க வேண்டும், டிவி பார்க்கக்கூடாது, செல்போனில் பேசக்கூடாது, பேசவே கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, பல்லுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ்மரம் சாப்பிடணும், என்ன வேணாலும் சாப்பிடலாம், போதைப் பொருளையும் டப்பாவில் அடைக்கப்பட்ட டிவியில் விளம்பரம் வர்ற ஹோட்டல் பொருளையும் அஜினோமோட்டோ சோடாப்பு கலந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது. வீட்டு சாப்பாடு அமிர்தம். இப்பெல்லாம் யாருக்குமே வீட்டு சாப்பாட்டோட அருமையே தெரியலிங்க. வீட்டு சாப்பாடு தாங்க மருந்து, ஆனால் எல்லாம் ஹோட்டலில் போய் போய் சாப்பிட்றீங்க, அதில் ஒன்றுமே இல்லைங்க. யாராவது வீட்டு சாப்பாடை குறை சொன்னீங்கன்னா ஒன்று பண்ணுங்க. சவுதி அரேபியா குவைத்து கத்தாருக்கு ஒரு 6 மாதம் இல்லை 6 வருஷத்துக்கு வேலைக்கு போங்க. பொண்டாட்டி கூப்பிடாமல் தனியாக போனி சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு வந்தால் தான் தெரியும் வீட்டு சாப்பாடு எவ்வளோ ஆகுறமேன்னு. அது வரைக்கும் தெரியாது. உங்கள் வீட்டில் யாராவது சாப்பாட்டை குறை சொன்னால் துரத்தி விடுங்க, எங்காவது போயிட்டு வரட்டும் நார்த் இந்தியாவுக்கு, அங்கே போயிட்டு பாபாஜி காந்தா பாபா சாப்பிட்டு ஓடி வருங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாப்பாடு கொடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் தெரியாது. வீட்டு சாப்பாடு அமிர்தம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமாகும், நல்ல சர்க்கரையாக மாறும், நல்ல கொழுப்பாக மாறும். இதுவே உணவை மருந்தாக மாத்திர டெக்னிக். நண்பர்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது 5 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து 5 மணி நேரம் பேசுகிற ஆள் கிடையாதுங்க, 5 நாள் தொடர்ந்து பேசுகிற ஆள். என்னையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து 5 மணி நேரம் பேச சொல்கிறது ஒரே சின்ன டைமாக இருக்குது. கோயம்புத்தூரில் ஒவ்வொரு மாதமும் 5 நாள் வகுப்பு நடத்துகிறேன், ரெசிடென்ஷியல் கிளாஸ் அங்கேயே வந்து தங்கணும். வர 21ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஒவ்வொரு மாதம் வேறு வேறு டேட்டு, கோயம்புத்தூர், குவைத், சிங்கப்பூர், மலேசியா இப்படின்னு பல்வேறு நாடுகளில் 5 நாள் வகுப்பு நடத்துகிறேங்க. அங்கே வந்தீங்கன்னா 5 நாள் அங்கேயே தங்கணும். காலையில் 7:30 மணிக்கு மைக் பிடிப்பேன், நைட்டு 8:30 மணிக்கு தான் வைப்பேன். இப்படி 5 நாள் தொடர்ந்து பேசுகிற அந்த சப்ஜெக்டை தான் இன்று உங்களுக்காக கட்டிங் எடிட்டிங் ஒட்டிங் எல்லாம் பண்ணி 5 ஹவர்ஸில் பேசிகிட்ருக்கேன். இதில் இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு மேலும் விவரம் வேணும்னா 5 நாள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஷூட்டிங் எடுத்து கொண்டு வந்திருக்கேங்க. பொதுவாக கிளாஸுக்கு தான் வரணும், ஷூட்டிங் எடுக்கக்கூடாதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, நமக்கு அது முக்கியம் இல்லை, மக்களுக்கு போய் சேர்ந்தா போதும். பாருங்கள், 5 நாள் வகுப்பை ஒளிவு மறைவில்லாமல் வீடியோ ஷூட்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க. 43 மணி நேரம் ஓடும், 5 டேஸ் கம்ப்ளீட் கிளாஸ். இது டீட்டெயிலாக இருக்கும். இந்த 5 நாள் கிளாஸ் சிலபஸ் சொல்லணே. இந்த 5 நாளில் முதல் 2 நாள் வாந்தி ஏன் வருது, தும்மல் ஏன் வருது, மூக்கு ஏன் ஒழுகுது, வயிற்றால ஏன் போகுது, சிக்கன் குனியா எல்லாம் ஏன் வருது, இப்படின்னு உலகில் உள்ள அனைத்து வியாதிகளும் வரும் பொழுது மருந்து இல்லாமல் எப்படி சரி பண்ணலான்னு பேசியிருப்பேங்க. இதுக்கு 2 நாள். 3வது நாள் மனசை பற்றி மட்டுமே பேசுறதுக்கு 1 நாள், கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், இதெல்லாம் பேசுறதுக்கு 1 நாள்ங்க. ஒரு கேள்வி, நேத்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லாரும் யோசிங்க, ஞாபகம் வந்துருச்சா? கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்டீங்க? சத்தியமாக யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஏன்? மேல் மனதில் பதிவான விஷயங்கள் அது தானாக அழிந்துவிடும், உங்களுக்கு துன்பமோ துயரமோ வராது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு ஃபோட்டோ காமிச்சு, யாருன்னு, அவனா ராஸ்கல், 1997வது வருஷம், 15 வருஷத்துக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தி பேசினா மறக்குமா? அது மட்டும் ஏன் மறக்கலை? அது நடுமனதில் பதிவாகியிருக்கிறது. நமது நடுமனதில் பதிவாகி இருக்கிற, நமது வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயங்களின் தொகுப்பே வியாதிகளுக்கு காரணம். அதெல்லாம் அழிக்கிறது எப்படி சொல்லிக் கொடுப்பேன், அதுக்கு 1 நாள். அந்த 1 நாள், 3வது நாள் பயிற்சி 6 முடிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி சுற்றிட்டு இருப்போம், எல்லாம் மறந்து போயிடும், சந்தோஷமாக தான் இருப்போம். 1 நாள் மனசுக்கு. 4வது நாள் 50 டாபிக் பேசுவேன், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், இயற்கை வைத்தியம், சமையல், விவசாயம், பாரம்பரிய விதைகள், கல்வி, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி இருக்கணும், ஸ்கூல் எப்படி இருக்கணும், சிலபஸ் எப்படி இருக்கணும், என்ன மொழியில் கற்றுக்கணும், அரசியல், பங்குச்சந்தை, சட்டம், கணவன் மனைவி சைக்காலஜி, லவ், தாம்பத்தியம், இப்படி 50 டாபிக் 4th டே. அந்த 5 நாளில் எல்லோரும் டெய்லி யோகா செஞ்சே ஆகணும், காலையிலையும் சாயந்தரமும்.
இயற்கை வைத்தியம், கண்ணுக்கள் வருது, மூக்கள் வருது, எண்ணெய் ஊற்றி வாய் கப்பளிக்கிறது, இனிமா கொடுக்கறது, மௌனம், விரதம், வாழையிலை குளியல், மண் குளியல் எல்லாமே செஞ்சு ஆகணும். இப்படி எல்லாம் செஞ்சு கடைசி அஞ்சாவது நாள் நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். காலில் ஆணி வந்தால் மஞ்சள் மருதாணி வச்சு எப்படி சரி பண்ணுறது, கிட்னியில் கல் வந்தால் எப்படி கரைக்கிறது, பீன்ஸ் சாப்பிட்டுன்னு ஒவ்வொரு வியாதிக்கும் வைத்தியம் சொல்லுவேங்க, குட்டி குட்டி வைத்தியம் எல்லாம் சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லி ஐந்து நாள் வகுப்பு முடியும். எனவே வாய்ப்பு இருந்தால் கோவையில் நடக்கும் ஐந்து நாள் வகுப்புக்கு ஒரு முறையாவது வாங்குங்கள், வாருங்கள். அல்லது இந்த வீடியோ வெளியே கிடைக்கும், இதை வாங்கி பாருங்கள். இல்லைங்க, உங்கள் மூஞ்சியெல்லாம் அஞ்சு நாள் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ஆடியோ இருக்குது. உங்களுக்கே வீண் சிரமம், ஒன்று ஆடியோ வாங்குங்க, இல்லை வீடியோ வாங்குங்க, இல்லை புக்கு வாங்கி படிங்க. புக்கு இருக்குது, அஞ்சு நாள் கிளாஸு புக்கு போட்டிருக்கோம். புக்கு ஆடியோ வீடியோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, மலாய், உருது, சைனீஸ்னு ஒன்பது மொழிகள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நமது உடல் தன்னை தானே குணப்படுத்தும் சக்தி உடையது. யாருடைய உடம்பில் ஐந்து விஷயங்கள் ஒழுங்காக இருக்கிறதோ அவர்களுக்கு உடல் ஒரு நிமிடத்தில் 300 கோடி செல்களை தன்னைத்தானே புதுப்பித்து, ஒரு வருஷத்தில் எல்லா செல்லையும் புதுப்பித்து 120 வயசு வரை வாழலாம் ஆரோக்கியமாக. எமர்ஜென்சிக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் போனா போதும், மருந்து மாத்திரையை உடனே நிறுத்தவும் கூடாது, வாழ்நாள் முழுவதும் சாப்பிடவும் கூடாது, படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா, இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால், இரத்தத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டுப்போனா, செல்களுக்கு அறிவு கெட்டுப்போனா, இந்த அஞ்சையும் நாம் ஒழுங்கு பண்ணணும்னா நாம் 6 விஷயத்தை ஒழுங்கு பண்ணணும். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு. இந்த 6 விஷயத்தை நாம் ஒழுங்கு பண்ணால் நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். ஒரு விஷயம் பார்த்தாச்சு, சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுங்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது தண்ணி எப்படி மருந்தாக மாத்துறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணியை அண்ணாந்து குடிச்சா வியாதி, வாய் வச்சு குடிச்சா மருந்து. தண்ணியை அண்ணாந்து குடிக்கக்கூடாது, வாய் வச்சு குடிச்சு பாருங்க, அது மருந்தாக மாறும். பல பேர் இருக்காங்க இங்கிருந்து ஊற்றுவாங்க, அப்படி லொடக் 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 லொடக்குன்னு உள்ள போகும், உடம்பு லொடக் லொடக்குன்னு ஆயிரும். தண்ணியை பற்றி யார் பேசுறதா இருந்தாலும் பிஹெச் வேல்யூ பற்றி தெரிஞ்சாதான் பேசணுங்க. பிஹெச் வேல்யூன்னு என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அதாவது அதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறது தான் பிஹெச் வேல்யூடைய லிமிட். இங்கே பாருங்க, 0 to 7 வரைக்கும் ஆசிட், 7 to 14 அல்கலை, தமிழில் அமிலம் காரம், காரம் நல்லது அமிலம் கெட்டது. இரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4ங்க, இது ஆரோக்கியமான பிஹெச் வேல்யூ. எல்லாரும் நல்லா கேவினிங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் அதிர்ச்சியாக இருக்கும். அதாவது யாரெல்லாம் கடையில் கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி சாப்பிட்றீங்களோ நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதோட எல்லாத்துடைய பிஹெச் வேல்யூவும் 2.8. யாரெல்லாம் கடையில் விற்கிற கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க இல்லையா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதை உள்ளே ஊற்றுனா ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4, குடிக்கிற தண்ணி அந்த தண்ணி 2.8, என்னாகும்னு யாருக்கா தெரியுமா? இது உள்ள போனவுடனே ரத்தத்தில் உள்ள பிஹெச் வேல்யூவை கம்மி பண்ணி விட்டுருங்க, உடம்பு உசுறு போற மாதிரி வந்துடும். உடம்பு பயப்பட்டு எலும்பை உடைத்து எலும்பில் உள்ள கால்சியத்தை, மெக்னீசியத்தை உடம்புல கொட்டினாத்தான் அன்று நாம் உயிரோடு வாழ முடியும். யாரெல்லாம் கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி போன்ற அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களோ உங்கள் எலும்பு உடைந்து ரத்தத்தில் ஊற்றுகிறது. சரிங்க, அப்போ காளி மார்க் வாங்கி குடிக்கலாமா? எல்லாமே ஒரே கருமம் தான். புதுசாக நான் எங்கேயோ பார்த்தேன், ஒவ்வொரு கடையிலையும் போய் கொக்கோலா ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே வச்சுட்டு காளி மார்க் உள்ளே வச்சாங்களாமா, கொடுமை. காளி மார்க் கம்பெனி இந்தியன் கம்பெனின்னு யாராவது சொன்னீங்கன்னா நான் சிரிப்பேன். காளி மார்க் இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சு, இப்போ வேலைக்கு வாங்கிட்டாங்க. வேலைக்கு வாங்கறதுக்கு முன்னால் அந்த கம்பெனி ஒழுங்காக இருக்காது, வேலைக்கு வாங்கிட்டா ஒழுங்காக இருக்கும். கல்யாண் ஜுவல்லரிய விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனால தான் அமிதாப் பச்சன் வராக, ஐஸ்வர்ராய் வராக,
சென்னை சிக்ஸ் கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல, கொளுத்திட்டானுங்க.